ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ பிஎஸ்கே. இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது இந்த வருஷம் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்க 3 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பர்டிகுலராக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது கேன்சல் ஆகிருக்கு, ஓகேங்களா? அதை பற்றின ஒரு நியூஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? ஸோ இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் காரணத்தினால யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம் வந்து நாங்கள் உங்களோட செகண்ட் செமஸ்டர் கூட சேர்த்து வைப்போம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் செமஸ்டர் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு செமஸ்டர் கிடையாது, 1 இயருக்கு ஆன எக்ஸாமை நீங்கள் அப்படியே வந்து எழுதுவீங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை பேப்பர் இருக்கோ அத்தனை பேப்பரை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து, இப்போ ஃபஸ்ட் செமஸ்டருக்கு 5 பேப்பர், செகண்ட் செமஸ்டருக்கு 5 பேப்பர், 10 பேப்பரும் கன்சிக்யூட்டாக அப்படியே லைனாக பார்த்தீங்கன்னா ஒரே செமஸ்டரில் மே மந்த் ஆறு ஏப்ரல் ஆறு மே மந்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எழுதுவீங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு உடனே வர டவுட் அப்படிங்கிறது, ப்ரோ அந்த மாதிரி இப்போ நாங்கள் இன்டர்னலாக முடிச்சிட்டோம், திரும்ப வந்து இன்டர்னல் எக்ஸாமினேஷன் வைப்பாங்களா, வைவா வைப்பாங்களா, ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செமஸ்டர் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, ஓகேவா? இந்த செமஸ்டர் முடிந்தது மட்டுமே, அதில் வந்து அதற்கு பிறகு எதுவுமே அவங்க திரும்ப வந்து செகண்ட் செமஸ்டர் கூட சேர்த்து உங்களுக்கு எழுத சொல்ல போகிறது கிடையாது. நீங்களாகவே தான் வந்து படிச்சுக்கணும். இதை முதல்ல தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? எல்லா லா காலேஜஸ்க்குமே வந்து இதே ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதான் போயிருக்கு. இதை வந்து கவனமாக வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 16 லா காலேஜஸ்க்கு இந்த ஒரு சர்க்குலர் அப்படிங்கிறது சென்ட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ நியூவாக க்ரியேட் பண்ண ப்ரைவேட் காலேஜஸ், ப்ரைவேட் லா காலேஜஸில் வந்து இது வந்து சொல்லலை. ஏன்னா அவங்க வந்து அட்மிஷனே வந்து ஃபில் ஆக்கலை, ஓகேவா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் அப்படிங்கிறது மெயினாக என்ன இருக்கும் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்லேயே எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டாங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு வேறு குவஷ்சன் பேப்பர், இவங்களுக்கு வேறு குவஷ்சன் பேப்பர் அப்படிங்கிறது அது கரெக்டாக இருக்காது. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நடவடிக்கை அப்படி மாதிரி சொல்லலாம், ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடைசியில் வந்தவங்க பிக்கப் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் செமஸ்டர் இருக்கும்போது இந்த செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு இல்லை அவங்களா செல்ஃபாகவே வந்து படித்து அது வந்து பண்ணிக்கலாம். எந்த விதமான இஷ்யூ அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இப்போ இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்தது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு நான் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் கேன்சல் அப்படிங்கிறது. இந்த செமஸ்டர் உங்களுக்கு எக்ஸாம் இல்லை, அடுத்த செமஸ்டர் அப்படியே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட்டு லீவ் விடுவாங்களா அப்படி மாதிரி, எஸ் உங்களுக்கு 22ஆம் தேதியோட லாஸ்ட் டே சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கு பிறகு வந்து லீவு தான். ஏன் அப்படின்னா உங்களோட சீனியர்ஸ்க்கு காலேஜில் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நடக்க போது அந்த ஒரு காரணம் உங்களுக்கு லீவ் அப்படிங்கிறதும் விட்டுருவாங்க. அஃபீஷியலாக நிறைய காலேஜஸோட நோட்டீஸ் போர்டில் மேக்ஸிமம் போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு சர்க்குலர் வந்துருச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஃபைனல், ஓகேவா? நமக்கு சோஷியல் மீடியா மூலமாக தான் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிருந்தது. நம்ம நேற்று ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இதை வந்து போட்டிருந்தோம், பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டுக்கிட்டே இருந்த காரணத்தினால தான் இப்போ வந்து இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் இதில் டவுட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு நான் செமஸ்டர் அவ்வளோதான், ஓகேவா? எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இந்த வருஷம் கிடையாது, ஐ மீன் இந்த செமஸ்டர் கிடையாது, போஸ்ட்போன் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படிங்க மாதிரி சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் வந்து வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் வந்து கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது நம்ம போடலாம். வீடியோ பிடிச்சிருந்தானே சொன்ன மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு, இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.